सच्चिदाननंदय विश्वत्पत्ति हेतव तापत्रनाशा श्रीकृष्णय वैं नुम आगीषा यदने लक्ष्मी से चक्षसी यस्ते हृदय संवित तम कृसंहम अहम भजे जन्मा यतरतवभस्वराट तेने ब्रह्मय आदि कव मुह्यं यूरय तेजो वारिमुता यथा विम सर्गो पृषा धन सद निरस्तुहक सत्यंपर धीमह तथैव हरिणैः क्रोडैः श्वाविद्गवयकुञ्जरैः गोपुच्छैर्हरिभिर्मर्कैः नकुलैर्नाभिर्वृतं प्रविश्य तत्तीरवरमादिराजः सहात्मजः ददर्श ददर्शमुनिमासीनं तस्मिन्हुतहुताशनं विद्योतमानं वपुषा तपसि उग्रयुजाचिरं नातिक्षामं भगवतः स्निग्धापाङ्गावलोकनात् तद्व्याहृतामृतकलापीयूषश्रवणेन च மைத்ரேயர் விதிரு வந்து கர்தம பிரஜாபதியினுடைய கதையை பத்தி சொல்லிட்டு பொழுது அந்த இடத்துல பகவான் காட்சி அழிச்சு கர்தமருக்கு நாளன்னைக்கு உன்னை பார்த்துண்டு உன்னை பார்க்கறதுக்காக சதமன்யும் அவருடைய மனைவியோடையும் அவருடைய பெண்ணோடையும் வரப்போறார் அந்த பெண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்க போறங்கிற மாதிரி பகவான் சொல்லிட்டு போறார் அவர் கிளம்பினதுக்கு அப்புறம் கரெக்ட் அந்த நாள் வரைக்கும் காத்துருக்காராம் கர்தம பிரஜாபதி அங்கேயே அந்த பிந்து சரஸ்ங்கிற ஒரு தீரத்துல ஆஹ் உக்காந்துட்டு இருக்காரு அந்த பிந்து சரஸ்னுடைய ஒரு அஹ் உற்பத்தி எப்படிங்கிறத ஒரு ஒரு ஸ்லோகத்துல சொன்னார் ஆஹ் பகவான் வந்து கரதமர்னுடைய ஒரு ஆஹ் பக்தியை பார்த்து நெகிழ்ந்து போய் இருந்து ஜலம் வந்து அதுல சரஸ்வதியினுடைய ஜலமும் கலக்க அந்த குளத்திற்கு பிந்து பேர் வந்தது அந்த பிந்துசரைய கரையில இருக்கார் வெயிட் பண்ணிட்டு இருக்கார் அப்போ சதமன்யு அஹ் தன்னுடைய மனைவியுடன் பெண்ணுடன் சக ஆத்மஜா அவர் வந்து அந்த தீர்த்தவரம் அதாவது அந்த ஆசிரம பதத்துக்கு உள்ள நுழைஞ்சார் அந்த ஆசிரம பதம் எப்படி இருந்ததுன்னுட்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்லோகத்துல இங்க வர்ணிச்சார் ஏழு ஸ்லோகம் ஆக்சுவலி பலவிதமான விலங்குகளும் பட்சிகளும் அங்க வந்து மதுரமா சத்தமிட்டு கொண்டு அஹ் அந்த ஆசிரம பதம் சூழ்ந்து இருந்தது அப்படி ஒரு ஒரு ரொம்ப சாந்தமான ஒரு ஆசிரம பதமாக இருந்தது அங்க முனிம் ஆசீனம் ததர்ஷன் ஹுத உதாசனம் பிரம்மச்சரியாசிரமத்துக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய அக்னி காரியங்களை செய்துவிட்டு உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த முனிவரை ஆனா தபசி யூஜா உக்ரமான ஒரு தபஸ்ல அவர் வந்து சே இருந்ததுனால இருந்த இருந்தும் கூட அவருடைய அஹ் தேகம் வந்து அப்படியே ஜாஜல்யமா இருந்தது என பகவான பார்த்ததுனால ரொம்பவும் மெலிஞ்சதாகவும் இல்லாமல் ரொம்பவும் பெருத்ததாகவும் இல்லாத அப்படி ஒரு ஒரு பகவானுடைய ஒரு கட்டாட்சம் பட்டு பகவானுடைய வார்த்தைகளை கேட்டதுனாலையும் அவருடைய தேகத்தினால அவர் அப்படியே பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த முனிவரை பார்த்தார் மேலும் அந்த முனிவரனுடைய டிஸ்கிரிப்ஷன் இன்னும் ஒரு ஸ்லோகத்துல இருக்கு அஹ் பிராம்சம் பத்ம பலாசாட்சம் ஜட்டிலம் சீரவாசசம் உபசம்சிருத்திய மலினம் யதா அரகணம் அசங் அசம்ஸ்கிருதம் அவர் எப்படி இருந்தார்னா கர்த் கர்தமர் பிராம்ஷும் நல்ல ஒசரக்க இருந்தார் அவர் நல்ல டாலா ஒரு பர்சன் அதுக்கப்புறம் பத்ம பலாச அக்ஷம் பத்ம பலாச பத்ம தாமரையினுடைய பலாச இதழ் அது போன்ற அக்ஷம் கண்களை உடையவராக இருந்தார் ஜட்டிலம் சீரவாசசம் ஜட்டிலம்னு ஜடைதரித்தவர் சீரவாசசம் இந்த இது மரபுரி சீரங்கிறது மரவுரி மரபுரியை வாசாகா வாசகா இதுவாக வஸ்திரமாக கட்டி கொண்டிருப்பவர் நல்ல டாலா இருக்கிறவரும் மேலும் பத்ம பல பத்திர பலாசாட்சம் அக்ஷ கண்கள் அஹ் பத்மபத்திர தாமரையினுடைய இதழை போல் இருக்கக்கூடிய ஒரு கண்களை உடையவர் ஜட்டிலம் ஜடாமுடியை தரித்தவரும் மேலும் ஆஹ் சீரவாசசம் அந்த மரபுரிய வந்து இடுப்புல வஸ்திரமாக கட்டின்றிருக்கிறவர் ஆஹ் மலினம் யதா அர்ஹணம் அசம்ஸ்கிருதம் அசம்ஸ்கிருதம் அர்ஹணம் யதா சாத்து ததா மலினம் மலினம்னா அழுக்கா இருக்கிறவர்ங்கிறது இல்ல இந்த இடத்துல வந்து அத அழகா ஸ்ரீதர சுவாமி எப்படி சொல்றாருன்னா மலினம் தர்ஷங்கிறச்சு அர்ஹே அனேனா மகாரத்னம் தது அசம்ஸ்கிருதம் அனிர்ணித்தம் யதா மலினம் திருஷ்யத்தை தத்வது பார்ப்பதற்கு ஒரு பட்ட தீட்டாமல் இருக்கக்கூடிய ரத்னம் எப்படி பார்ப்பதற்கு மலினமாக இருக்குமோ அது போல லைக் ரா டைமண்ட் அந்த மாதிரி அவரை மலினம்ங்குறே தவிர அழுக்கா இருக்காருங்கிற மாதிரியோ இல்ல அன்ஹைஜீனிக்கோ அந்த மாதிரி அர்த்தத்துல இங்க சொல்லல அரகணம்னா விலை 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 மதிப்பிடக்கூடிய தக்கது ஒரு ரத்னம் அதுதான் அரகணம் அர்ஹியதே அநேன இது அரகணம் அந்த ரத்னமானது அசம்ஸ்கிருதம் அண்ட் நிர்ணிக்தம் அப்படின்னா அந்த தீட்டாமல் அதுக்கு வந்து ரா எடுக்கிறச்சி அதுக்கு ஒரு ஷைன் கீம் எதுவுமே இருக்காது அதை வந்து சம்ஸ்கிர சம்ஸ்காரம் பண்ணும் பொழுதுதான் வேண்டாத விஷயங்களை அதை எடுத்து அதை வந்து பட்டத்தீட்டும் பொழுதுதான் அதுக்கு வந்து ஒரு ஜொலிப்பு வரும் வென் யூ கிவ் கார்னர் அப்போ லைட்டுனுடைய ஒரு ரிஃப்ராக்ஷன் ஏற்படும் அதனால உங்களுக்கு வந்து பளிச்சு பளிச்சுன்னு அந்த இடத்துல உங்களுக்கு அது அது மின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் நமக்கு அந்த ரத்னம் அதுக்குன்னு அந்த பட்ட தீட்டாம இருக்கக்கூடிய ரத்னத்துக்கு ஒன்றும் விலை குறைச்சல் கிடையாது அது போல இருந்தார் இவர்ங்கிறதுக்காக சொல்றார் சோ யதா தத்வது மலினம் திருஷ்யதே அப்படி மலினம் அஹ் அஹ் ஒரு ஒரு பட்ட தீட்டாமல் இருக்கக்கூடிய ஒரு ரத்னம் போல ஒரு ராட் டைமண்ட் மாதிரி இருக்கக்கூடியவரை உபசம்சிருத்திய கிட்ட நெருங்கி உபசம்சிருத்திய சமீபம் கத்வா அவர் கிட்டக்க நெருங்கி ததர்ஷ அந்த இடத்துல ததர்ஷ அவரை கிட்ட நெருங்கின உடனே அவர் பார்க்கறதுக்கு எப்படி இருந்தாருன்னா ஒரு மகா ரத்னம் அசம்ஸ்கிருதம் சம்ஸ்கார பதப்படுத்தப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு ரத்னம் போல் விளங்கினார் பார்த்தார் அதோட கனெக்ட் பண்ணிட்டுனும் சோ பிராம்ஷம் பத்ம பத்ர ப பத்ம பல அக ஜிளம் க்ரவாசம் உபசம்சித்தலிம் எதா அர்ணம் அசத்தம் அது ஊட்டஜம் உபயத்தம் நிறம் பிரணத்த புர சப்பாத் பிரதினந்த அனுப்பையா தசநம் ஊட்டஜம் உபாத்தம் பிரணத்தம் நிறத்தம் நிறந்திய அனுரகத் நமஸ்காரம் பண்ற சூபர் மனு ஆன மனுவான தேவகா நரர்களுக்கு நடுவுல தேவன் மாதிரி இருக்கக்கூடிய அந்த அரசன் சுவயம்பூவ மனுவான அந்த அரசன் ஊட்டஜம் உபாயாதம் அந்த கு குடிசைக்கு வந்திருக்கிறவர் பிரண புரதா பிரணதம் புரஹ புரகா பாத சமீபே பிரணதம் அபிநந்திய சோ பிரணதம்னா நமஸ்காரம் செய்யப்பட்டவரை செய்து கொண்டிருக்கும் அவரை பிரதிநந்திய பிரதிநந்திய அபிநந்திய ஆசீர் அபிநந்திய அவருக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து அவரை கௌரவித்து பிரதிநந்திய அனுரூபயா சபரியா அவருக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய ஒரு பூஜையினால் பிரத்ய அவருக்கு மரியாதையை செய்தார் ஒரு ராஜா ஒரு ரிஷிய பாக்குறதுக்கு ஆசிரமம் வரும்பொழுது பார்த்த மாத்திரத்துல அவருக்கு நமஸ்காரம் பண்றார் நமஸ்காரம் பண்ண உடனே அது இவர் பதிலுக்கு அவருக்கு அதித்தி பூஜை பண்றார் இதுதான் அங்க ஒருவருக்கொருவர் செய்யக்கூடிய ஒரு மரியாதையை இந்த ஸ்லோகத்துல சொல்றார் அத அந்த முனிவரை பார்த்த பிறகு ஆயாதம் குடிசைக்கு வந்தவர் அங்க ஆசிரம பதத்துக்குள்ள நுழைஞ்சார் அங்க பிந்துசரசனுடைய தீரத்துல உட்கார்ந்து இருக்கார் முனிவர் அதுக்கப்புறம் அவருடைய ஆசிரமத்துக்குள்ள நுழையிறர் ஆசிரமம்னா அந்த குடிசைக்குள்ள ஊட்டஜம் உடஜம் உபாயாதம் அதுக்கப்புறம் புரகா பிரணதம் தன் கால திருவடியில் நமஸ்காரம் செய்தவருமான அந்த நிருதேவம் சுவயம்புவ மனு ஆன அரசனை பிரதிநந்திய ஆசீர்வாதம் மூலயமாக அவருக்கு ஒரு அவரை கொண்டாடி விட்டு அனுரூபையா சபரியா பரியகிர அனுரூபயா அவருக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய சபர்யா என்ன ஒரு பூஜை உண்டோ ஒரு ஒரு க்ஷத்யனுக்கு செய்ய வேண்டியது ஒரு அரசனுக்கு செய்ய வேண்டியது அவருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷ்ணுவை பார்த்து அவர் இங்க நாலு ஸ்லோகம் சொல்ல போறார் அப்படிப்பட்ட பூஜையினால் பரிய அவருக்கு ஒரு சத்காரத்தை செய்தார் அது உடஜம் உபாயம் நிறேவம் பிரணதம் பிரதிநந்திய ஆசீனம் சம்யதம் முனி ஸ்மரன் பகவதாதேசம் இத்தியாக ஸ்லக்ஷ்ணயா கிரா அவர் அந்த மரியாதையெல்லாம் ஏற்றுக்கொண்டவரை பார்த்துவிட்டு அவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக முனிவருக்கு வந்து உடனே அந்த கர்தமருக்கு வந்து பகவான் சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வந்து அவர் இப்போ பேச ஆரம்பிக்கிறார் கர்தமர் பேசுறார் இங்க சோ கிரகித அரகணம் ஆசீனம் சம்யதம் பிரீணையன்னு முனிகி ஆதேசம் ஸ்மரன்னு ஆக இவ்வாறு கூறினார் சோ முனிகி முனிவரானவர் அவரை சந்தோஷம் செய்யும்படி சந்தோஷி அத அவரை வந்து சந்தோஷப்படுத்தி கொண்டு பிரீணயன் யாரை கிரகீத அரகணம் ஆசீனம் சம்யதம் அந்த சுவயம்புவ மனு எப்படி இருந்தார்னா அர்ஹணம் இந்த மரியாதையை ஏற்றுக்கொண்டவராக இருந்தார் இவர் கொடுத்த அதிதி சத்காரத்தை ஏற்றுக்கொண்டவராகவும் ஆசீனம் அங்க உட்கார்ந்து இருக்கிறவரும் சம்யதம் நல்ல புலநடக்கத்துடன் இருப்பவராக இருந்தார் அவர் அப்படிப்பட்ட சுவாயம்புவ மனுவை பிரீணையன்னு சந்தோஷப்படுத்தும்படியாக பகவத் பகவத ஆதேசம்ச்சமரன்னு அவரை சந்தோஷப்படுத்தணும்னுட்டு சில விஷயங்களை ஆரம்பிக்கிறார் அதுக்கப்புறம் பகவானுடைய ஆதேசத்தையும் அவருக்கு ஞாபகம் வருது இந்த மாதிரி நாளி வரப்போறார் பொண்ணு ஐஷண்டு வரப்போறார் அப்படிங்கிற மாதிரி பகவானுடைய ஆதேசமும் ஞாபகம் வந்து அதை நினைவில் வைத்துக்கொண்டு ஸ்மரன்னு ஸ்லக்ஷ்ணயா கிரா இதி ஆக ஸ்லக்ஷ்ணயா நல்ல பிரீத்தியுடன் கூடின இனிமையாக இருக்கும் வார்த்தைகளினால் இவ்வாறு கூறினார் சோ ஓகே அடுத்து சோ என்ன பேசினார் அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிக்கிறார் அஹ் நூனம் சங்கிரமணம் தேவ சதாம்ரட்சாய் வதாய சசதாம் யா த்தம் ஹரே சக்தி பாலினி துவம் ஹரேஹே பாலினி சக்தி இந்த பகவானுடைய ஹரி விஷ்ணுனுடைய ஒரு பாலன சக்தியாக நீங்க இருப்பதனால இந்த உலகம் வந்து பரியடனம் பண்ணி அதாவது சுத்தி வந்து எல்லா இடத்துலயும் சுத்தி வர்றது எதுக்காக சதாம் சம்பரக்ஷனாய நல்லவர்களை வந்து காப்பாத்தணும் ஆஹ் அதுக்கப்புறம் கெட்டவர்களை அழிக்கணும் அதுதானே ஆஹ் இதுல கீதையில சொல்ற மாதிரிதான் இதே அந்த வேலையைதான் இங்க பண்ற சோ அஹ் விஷ்ணு தான் வந்து ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு சமயத்திலையும் பரிபாலிக்காத அவரு இந்த மாதிரி தன்னுடைய அம்ச ரூபமாக இருக்கக்கூடிய பல பேரை நியமிச்சிருக்காரு அதனாலதான் பல சிஸ்டம்ஸ்ல நம்ம பார்த்தோம்னா ஒரு ஒரு ராஜா வந்து தேவனுக்கு சமானம்னு சொல்றோம் அதாவது தான் தான் ஓவர் சொல்லி ராஜ்யம் புரியறதுக்கோ தன்னுடைய ஒரு கெத்த காமிக்கிறதுக்காக அவனை வந்து தேவனுடைய அவதாரமோ அம்சமோன்னு சொல்றது கிடையாது இந்த ஒரு விஷயத்துக்காக தான் சொல்றது சதாம் சம்ரக்ஷனாய் நல்லோர்களை காப்பாற்றுவதற்காகவும் அசதாம் வதாயச்ச கெட்டவர்களை கொல்வதற்காகவும் தான் தே உங்களுடைய சங்கிரமணம் நூனம் நீங்க இந்த பூமிய சுத்தி வர்றது அப்படிங்கிறது இருக்கே சங்கிரமணம் கிரமணம் சங்கிரமணம்னா வந்து இந்த மாதிரி உம் அஹ் சுத்தி வர்றது பூமிய அப்பப்போ வந்து இந்த இதெல்லாம் வந்து சர்பிரைஸ் விசிட்ட ஹெல்த் செக் அந்த மாதிரி இவரும் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் மாதிரி அப்பப்போ வந்து ஒரு ரதத்தை எடுத்துட்டு ஊர் பூரா உலகம் பூரா சுத்தி வர்றதுங்கிறது தவ தே சங்கிரமணம் ஹே தேவ தே சங்கிரமணம் இருக்கே அது எதற்காக நூனம் நிச்சயமாக சதாம் நல்லோர்களை சம்ரக்ஷனாய நல்லோர்களினுடைய ரக்ஷணத்திற்காகவும் காப்பாற்றுதலுக்காகவும் அசதாம் கெட்டவர்களினுடைய வதாய வதத்திற்காகவும் தான் ஏனென்றால் யகாத்வம் எந்த நீ ஹரியனுடைய ஒரு பாலினி சக்தி விஷ்ணுவனுடைய காப்பாற்றுதல் எனும் ஒரு சக்தி இருக்கு அந்த சக்தி உன்னிடத்தில் இருப்பதனால் அல்லது நீ தான் ஆஃப் தட் பவர் ப்ரொடெக்ட் பீப்புள் அந்த பவர் உங்ககிட்ட இருக்கிறதுனால நீ இந்த உலகத்தை பூரா சுத்தி வர்றதுங்கிறது நல்லோர்களை காப்பாத்துறதுக்கும் கெட்டவர்களை அழிக்கிறதுக்கும் சங்கிரமணம் தேவ சதாம் சம்ரக்ஷனாயதே வதாய ச அசதாம் யஸ்துவம் சக்திர்ஹி பாலினி யோ யோ வாய் அக்னீந்திர வாயூனாம் யம தர்ம பிரச்சேதாம் ரூபாணி ஸ்தானே தஸ்மை சுக்லாய தே நம இந்த இடத்துல அவருக்குள்ள இருக்கக்கூடிய விஷ்ணுவை இங்க நான் வந்து நமஸ்காரம் பண்றான் கர்தமர் மனுஸ்தம் விஷ்ணும் பிரணமதி மனு சபூவ மனுவனுடைய உள்ளில் உள்ளில் இருக்கக்கூடிய அந்த அந்தரியாமையாக இருக்கும் விஷ்ணுவை நமஸ்காரம் செய்கிறார் தஸ்மை சுக்லாய நமகா சுக்லகா சத்துவப்பிரதானமாக இருக்கக்கூடிய விஷ்ணு அந்த விஷ்ணுவுக்கு தே நமகா தஸ்மை விஷ்ணவே தே நமகா உம் அவர் வந்து அங்க எதிர்க்க இருக்கக்கூடிய மனுவை யாராக பாக்குறாருன்னா சாட்சாத் பகவான் விஷ்ணுவாக பாக்குறார் அப்போ இந்த சர்வாத்ம பாவம் அந்த இடத்துல இருக்கு ஒண்ணு இன்னொன்னு பகவான அந்தர்யாமியாக எல்லா ஜந்துக்கள்லயும் எவர் அர்க்க இந்து அக்னி இந்திர வாயு நாம் யம தர்ம பிரச்சேதசாம்ச்ச ரூபானி ஸ்தானே ஆதத்சே இந்தந்த பலவிதமான ரூபங்களை ஸ்தானே அந்தந்த இடங்களில் அதாவது எந்த இடத்துல அர்க்க சூரியனுடைய ஒரு ரூபத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த சமயத்தில் சூரியனுடைய ரூபத்தை ஏற்றுக்கொண்டு உதயம் அஸ்தமனம் அப்படி ஒரு ஒரு கா கால வேளையில அந்த சூரிய ரூபமாக இருக்கக்கூடிய விஷ்ணு அடுத்தது இந்துன்னு எடுத்துட்டோம்னா ராத்திரி வேலையில பிரகாஷ ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் எப்போ இந்த அமாவாசையாகவும் இருக்கு ராத்திரியாகவும் இருக்கு அப்போ பிரகாஷ ஸ்வரூபமாக அக்னியா இருக்கார் இந்திரன் வாயு இந்த மாதிரி எந்தெந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் நமக்கு வந்து இப்புலகத்துல இவாதான் கண்ட்ரோலர்னு நமக்கு தோன்றதோ அந்த ரூபத்தை எடுத்துக்கிறவரே பகவான் தான் சோ அர்க்க சூரியன் இந்து சந்திரன் அக்னி நெருப்பு இந்திரன் வாயு காற்று மன் காலரூபமாக ரூபமாக இருக்கக்கூடிய யம தர்மராஜா தர்மம் தர்ம ரூபமாகவும் இருந்து கொண்டு பிரஜைகளினுடைய ஒரு உற்பத்திக்கு அந்த பத்து பத்தி சொல்ற அல்லது வருணன் தண்ணி அப்படி ஜலமாகவும் எடுத்துக்கலாம் இந்த இடத்துல சோ அவர்களினுடைய ரூபமா ரூபங்களை ரூபாணி ஸ்தானே சரியான அந்தந்த சமயத்தில் ீர்கள்ேங்கிறதுக்குத்யாரே அவசரே அந்தந்த காரியத்தை செய்யும் அந்தந்த அவசரத்தில் அந்தந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும் பொழுது அந்த பர்டிகுலர் ஃபார்ம் எடுத்துண்டாதான் அந்த காரியத்துக்கு உபயோகமாக இருக்கும் இதுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எப்படின்னா இப்ப நமக்கு லைட் வேணும்னா எலக்ட்ரிசிட்டியூ பல்ப் அந்த ஒரு பிரகாசத்தை கொடுக்கணுங்கிற ஒரு ஆக்ஷன் நடக்கணும்னா நமக்கு வந்து பல்புக்குள்ள எலக்ட்ரிசிட்டி வந்தாதான் வரும் ஃபேனுக்குள்ள எலக்ட்ரிசிட்டி வந்து நமக்கு வந்து பிரகாசம் வரணும் இல்ல மிக்சி ஓடணும்னு நினைச்சா ஓடாது ஸோ அதே எலக்ட்ரிசிட்டி தான் ஆனா அந்தந்த ஃபார்முக்குள்ள அந்தந்த காரியத்துக்கு உகந்ததாக ஆக முடியும் அதுபோல இங்கேயும் பகவான்கிற ஒரு சக்தி ஒன்றுதான் ஆனால் அவர் வேற வேற உருவம் எடுக்கும் பொழுதுதான் அந்தந்த உருவத்திற்கு உகந்ததான ஒரு காரியங்களை காரிய விசேஷங்களை செய்ய முடியும் ஆகையினால எவர் ஒருவர் அர்க்க சூரியன் சந்திரன் அக்னி இந்திர வாயு யமன் தர்மன் ஜலம் அல்லது இவர்களினுடைய ரூபங்களை அந்தந்த ஆதச்சே எடுக்கிறாரோ எடுக்கிறீரோ அப்பேற்பட்ட தே தஸ்மை சுக்லாய தே நமஹா அந்த விஷ்ணுஸ்வரூபமாக இருக்கக்கூடிய தங்களுக்கு நமஸ்காரம் இருக்கா ஓ யோ அர்கேந்து அக்னீந்திர வாயுனாம் ரூபாணி ஸ்தானே ஸ்தான தஸ்மை சுக்லாய ந ரதம் ஆஸ்தாய ஜைத்ரம் வாயுநா்ம பிரச்சயத்தி ரைத்ரம் மணிகணாற்பிதம் பிஸ்பூர்ஜ சண்டகோதண்டாசையன் அகான இருந்து ஒரு அஞ்சு ஸ்லோகத்தோட இத கனெக்ட் பண்ணிக்கணும் இந்த ந நதா அப்படிங்கிற இருந்து நீங்கள் இல்லாத வரையில் இதெல்லாம் கெட்டது நடக்கும் அப்படிங்கிற ஆப்போசிட்ட சொல்றாரு முதல்ல வந்து நல்லோர்களை ரட்சிப்பதற்காகவும் அப்படின்னு சொல்லும் பொழுது நல்லோர்களை ரட்சிப்பதற்கு பலவிதமான ரூபங்களை எடுத்துக்கொண்டு இந்த மாதிரி அஹ் உலகத்துல உங்களுடைய பிரசன்ஸ நான் பாக்குறேன் அப்படின்னு விஷ்ணு ரூபமாக சுவயம்புவ மனுவை சொல்லிட்டோம் நீங்க இந்த மாதிரி பண்ணலன்னா அசத்துக்கள் எண்ணிக்கை ஜாஸ்தியாகும் அவரவர்கள் தன்னுடைய இஷ்டப்படி பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி இங்க வந்து அடுத்த ஒரு ஃபியூ ஸ்லோகத்துல சொல்ல போறார் இவர் வந்து ஆளுமையில இல்லைன்னா எதா நதா ரதம் ஆஸ்தாய ஜைத்திரம் மணிகண அர்ப்பிதம் ஜைத்திரம் மணிகண ரதம் ஆஸ்தாய விஸ்பூர்ஜத் சண்ட ரதேன அகான பவசி ததா நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணலி பண்ணல்லன்னா அப்பொழுது ததா இந்த தர்மத்தினுடைய சேத்துக்கள் எல்லாம் உடையும் அப்படின்னு மூன்றாவது அந்த ஸ்லோகத்தோட அன்வைக்க போறது அதுதான் இங்க கீழே வியாக்கியானத்துல சொல்றாரு ந எதா இது பஞ்சானாம் அயம் அர்த்தா ஐந்து ஸ்லோகங்களுக்கும் இத நம்ம வந்து நினைவுபடுத்திட்டே வரணும் இந்த ஐம்பத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தை மைண்டுல வச்சுண்டு கொண்டு வந்துட்டே இருக்கணும் அத என்ன சொல்றாரு இதுல ஜைத்ரம் ஜைத்ரம்னு ஜெயப்பிரதம் ஜெயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மேலும் மணிகனாக அற்பிதாக எஸ்மின் தம் ரதம் ஆரோக்ய மணி எல்லாம் அதுல வந்து பொதிக்கப்பட்டதான ஒரு ரதம் நல்ல ஒரு செழிப்போட மணிகள்லாம் ஜைத்ரம் ஜெயத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு ரதத்தில் ஏறி விஸ்பூர்ஜது சண்ட கோதண்டா நல்ல சண்ட பயங்கரமான கோதண்டம் ஒரு அஹ் வில்லு அந்த இங்க வந்து ராமருக்கு சொல்ற அந்த கோதண்டத்தை இங்க விஷ்ணுவனுடைய ஒரு அம்சம்ங்கிறத குறிப்பதற்காக கோதண்டம்ங்கிறார் பொதுவாகவே கோதண்டம் ஒரு ஒருச்சர்னும் எடுத்துக்கலாம் அதாவது வில்லினுடைய பெயர் அஹ் எனும் வில்லுன்னு விஷ்ணுவுக்கு சொல்ற மாதிரி கோதண்டம்ங்கிறது ராமருக்குன்னு சொல்றோம் ஆனா கோதண்டங்கிறது பொதுவாகவே எல்லா எந்த ஒரு வில்லுக்குமே நம்ம அதை சொல்லலாம் கோதண்டகா அப்படின்னா வில்லுங்கிறதுக்கே நம்ம வந்து சொல்லலாம் அது ஸ்பெசிபிக்லி அது ராமனுடைய வில்லுக்கும் சொல்லலாம் விஸ்பூர்ஜது சண்ட கோதண்டகா விஸ்பூர்ஜத்து அப்படியே பிரகாசமாக இருக்கக்கூடிய அல்லது நாதத்தை கொடுக்கக்கூடியதாக ஸ்பூர்ஜதுங்கிறது நாதம் குருவதுங்கிற சோ ஒரு சத்தமிட்டு கொண்டிருக்கும் சண்ட பயங்கரமான கோதண்டகா தனுசை கொண்டவராக இருக்கும் நீங்கள் ரதேன அகானு திராசையன்னு அந்த ரதம் வந்த உடனேயே ரதத்தை பார்த்த மாத்திரத்துல பா பாபங்கள் எல்லாத்தையும் அப்படியே நடுங்குமான் பாபங்கள் பாவங்களை பயமுறுத்திடுறார் அப்படின்னா பாபம் செய்யறதுக்குன்னு துணிவோட ஒருத்தன் ஆரம்பிக்கிறான்னா அப்போ இந்த ரதத்தை பார்த்த உடனே அவனுக்கு வந்து அஹ் பயம் வந்துருவான் சோ அகானுங்கரிச்ச இங்க பாப்பிகள்னு எடுத்துக்கணும் தன்னுடைய ரதத்தினாலேயே பாபிகளை திராசையன்னு பயப்படுத்திக்கொண்டு கொண்டு எதா எப்பொழுது இந்த மாதிரி ஒரு ரதத்தில் ஏறி விஸ்பூர்ஜது கோதண்டகா சத்தமிடுகின்ற பயங்கரமான ஒரு கோதந்தத்தையும் கையில் வைத்தவராக ரதேன அகானு திராசையன்னு ரதத்தினால நீங்க வந்து பாபிகளை கொண்டு ந பவசி இல்லையே எனில் அதுக்கு இங்க அஹ் வியாக்கியானத்தை பார்த்துருவோம் எதா புவகா மண்டலம் ந பரியடசி இந்த பூமியினுடைய மண்டலத்தை சுற்றி வரவே வர இல்லை வரலன்னா ததா சேத்தவகா பித்தியேரன் அப்படின்னு அங்க போய் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கணும் சேத்தவகானா மரியாதைகள் என்னென்னலாம் ஒரு கட்டுக்கோப்பாக கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கோ அந்த ஒரு பார்டர் அந்த பிரிட்ஜ் அது எல்லாமே உடஞ்சிடும் நமக்கு வர்ணங்கள் ஆசிரமங்கள் அப்படிங்கிற ஒரு பலவிதமான தர்மங்கள் எல்லாம் உடையப்படும் நீ வந்து ரதத்த மேல ஏறிண்டு நீ சுத்தி வரலன்னா ஏன்னா உன் ரதத்தினாலேயே நீ பாப்பிகளை பயமுறுத்திட்டே வருவே ம ரம்யடத்தவ அசங்காத் அப்படி ஆகமனம் சம்பவத்தி விசேஷ காரியம் சேத்து அஸ்தி தியதாம் இதுக்கு அவதாரிக்கே இந்த ஸ்லோகத்துக்கு அவர் பேச ஆரம்பிக்கிறச்சு தஸ்மை விஷ்ணவே நமகான்னு டூ விஷ்ணுவுக்கு நமஸ்காரமா சொல்லிட்டு என்ன சொல்ல வரார்னா இது வந்து உங்களோட யூஸ்வல் ரொட்டீன் என்ன பார்க்கறதுக்குன்னு நீங்க கிளம்பி வரல தர்ம ரக்ஷார்த்தம் தர்மத்தை காப்பாற்றுவதற்காக சர்வதகா பரியடதா தஸ்ய எல்லா இடத்திலையும் அவர் வந்து சுத்தி வர்றதுங்கிறது நார்மல் பிரசங்காத்து இந்த கர்தமரனுடைய ஆசிரம பத்திற்கு வந்திருக்கார் அப்படிங்கிறது இருந்த பொழுதிலும் எதற்காக நீங்க வந்திருக்கேங்கிறத சுவயம்புவ மனு கேக்க கர்தமர் மனு கேட்கிறார் விசேஷ காரியம் சேத்து ஏதாவது என்னால ஆகறதுக்கு ஏதாவது இருந்ததுன்னா அப்போ நீங்க இந்த லைன் அதனால ஜைத்ரம் மணிகண அர்பிதம் ஜைத்ரம் ஜெயத்தை கொடுக்கக்கூடியதான மணிகண கண மணிகளினுடைய ஒரு கூட்டத்தினால் பொதிக்கப்பட்டதான அதனால ஒரு வித் ஜெம்ஸ் அப்படிப்பட்ட ரதம் ரதத்தில் ஏறி ஆஸ்தாய உட்கார்ந்து கொண்டு விஸ்பூர்ஜது சண்ட கோதண்டா சத்தமிட்டு கொண்டிருக்கும் ஒரு சண்ட பயங்கரமான வில்லுடன் வில்லேந்தியவராக ரதேன தன்னுடைய ரதத்தினால் அகான திராசை என்ன பாப உருவமாக இருக்கக்கூடிய பாபம் செய்தவர்களை ந யதா எதா எப்பொழுது நீங்கள் இந்த மாதிரி பூமியை சுத்தி வரவில்லையோ அப்படிங்கிறது மேல சுவசைன்ய சரண க்ஷுண்ணம் வேப என்ன மண்டலம் புவஹா விகர்ஷன்னு பிரகதியும் சேனாம் பரியடசி அம்சுமான் இவ நீ சுத்தரேங்கிறது மாத்திரம் இங்க வந்துரும் அப்புறம் அப்போ ததா ஏவ சேத்தவகான்னு வந்துரும் அந்த ந எதாங்கிறத மைண்ட்ல வச்சுட்டே இருக்கணும் அப்பதான் இந்த ஐம்பத்தி மூணாவது ஸ்லோகம் புரியும் ஸ்வ சைன்ய சரண க்ஷுண்ணம் மண்ட புவஹா மண்டலம் வேப தன்னுடைய சைன்யம் அதாவது சேனைகள்ல இருக்கக்கூடியதெல்லாம் அவை அவை அவரவர்களுடைய காலினால பூமி மேல வச்சுணம்னா வைக்கப்பட்டு அந்த மார்ச்சிங் பண்றான் அந்த மார்ச்சிங் பண்ற பொழுது பூமியினுடைய மண்டலம் பூ பூ பூமியினுடைய சர்க்கம் அந்த சர்பேஸ் இருக்கு அதை அப்படியே வேப்ப என்ன அதை வந்து அஹ் அசைக்க வைக்கிறார்கள் உன்னுடைய சைன்யர்கள் உன்னுடைய சேனையில் இருக்கக்கூடிய ரத கஜ துரக பதாதி இது எல்லாமே சைன்ய தன்னுடைய சேனையினுடைய சரண சரணங்களினுடைய சரணங்களினால் க்ஷுண்ணம் மிதிக்கப்பட்டதான புவகா மண்டலம் இந்த பூமியினுடைய மண்டலத்தை வேப்ப எண்ணு நடுநடுங்க வைத்து பிரகதீம் சேனாம் அம்சுமானிவ விகர்ஷன்னு பரியடசி இந்த ஒரு பெரும் சேனையை மகத் பெரும் சேனையை விகர்ஷன்னு அதை கொண்டு விகர்ஷத்தினா இந்த இழுக்கிறதுன்னு ஒரு அர்த்தம் இந்த இடத்துல எப்படி எடுத்துக்கணும்னா அழைத்து கொண்டுன்னு அர்த்தம் உன்னுடைய பெரிய ஒரு சேனையை அழைத்து கொண்டு அம்சுமானிவ பரியடசி அம்சுமான் சூரியன் போ சூரியன் போல நீ வந்து பரியடசி சஞ்சரிக்கின்றாய் ஆனா இது எப்படி எடுத்துக்கணும் ந பரியடசி நீ இந்த மாதிரி சூரியன் போல உன்னுடைய சைனிய சைன்யத்தை இழுத்துண்டு பூமிய நடுங்க வச்சு பாப்பிகளை வந்து கொண்டு நீ போகவில்லையே ந பரியடசி அப்படின்னு அந்த நாவ இங்க கொண்டு வந்து போட்டுருங்கோ இல்லைன்னா பரியடசி நீ சுத்தர ததா ஏவ அப்பொழுதுதான் இந்த சேத்தவகா பித்தியன் பித்தியரன் இதெல்லாம் உடைஞ்சிரும் அப்படிங்கிற அவர் சுத்தரிச்சே உடையோங்கிற மாதிரி ஆயிடும் அதனாலதான் மூணு ஸ்லோகத்தையும் சேர்த்து இங்க புரிஞ்சுனும் ததாயேவ சேத்தவகா சர்வே வர்ணாசிரம நிபந்தனாக ராஜன் பத தசியுபிஹி ஏவ அப்பொழுதுதான் எப்பொழுது எதா ந பரியடசி நீ எப்போ உன்னுடைய ரதத்துல ஏறி நீ இந்த மாதிரி பூமியை சுத்தி வரலையோ ததா ஏவ அப்பொழுதுதான் சர்வே எல்லா பகவத் வர்ணாசிரமபேதவிர வர்ணாசிரமபந்தன சேதவனால செய்யப்பட்ட வர்ண ஆசிரமிபன வர்ணங்கள் ஆசிரமங்கள் அதாவது வர்ண பிராமண க்ஷத்ய வைஷியசூதிர அந்த வர்ணங்கள் ஆசிரமங்கும் பொழுது பிரம்மச்சரிய வானப்பிரஸ்த பிரஸ்தியாச இந்த ஆசிரமங்களை நிபந்தனாக அத வந்து கட்டுப்படுத்துற மாதிரி இருக்கக்கூடிய சேதவகா பாலங்கள் அத பகவானால செய்யப்பட்ட ஒரு அந்த ஒரு பிரிட்ஜ் இருக்கு அந்த நியமங்கள் எல்லாம் சேத்துன்னு இங்க வந்து நேர பாலம்னு எடுத்துக்காது அது வந்து இட் இஸ் சம்திங் தட் கனெக்ட்ஸ் எவ்ரி திங் அதுதான் சோ அந்த வர்ண ஆசிரம நிபந்தனாக சேத்தவகா அந்த பாலங்கள் எல்லாமே பகவதாக பகவானால செய்யப்பட்ட இந்த தர்மங்கள் எல்லாமே தஸ்யூனா ஆஹ் இதுல பாத்தீங்கன்னா டிக்ஷனரியில பார்த்தா இந்த வழிபறை கொள்ளைக்காரனுக்கு சொல்லுவோம் ஹைவே ராபர்ஸுக்கு தஸ்யூன்னு சொல்லுவோம் இந்த இடத்துல வந்து தஸ்யூன்னு துஷ்டர்கள்னு எடுத்துக்கணும் துஷ்டர்களினால் உடைக்கலாம் எப்படி ஒரு இந்த வழிபறி கொள்ளக்காரன் கேர்ஃபுல்லா இருக்கணும் திடீர்னு வந்து எதையாவது அங்க நிறுத்தி ஏன்னா நம்ம பின்னாடி போக முடியாது முன்னாடி வர முடியாது அந்த மாதிரி ஒரு ஒரு தடுத்து நம்மள வந்து எப்படி நம்மள கம்ப்ளீட்டா அஹ் ஸ்விண்டில் பண்ணிடுவானோ அந்த மாதிரி இங்க வந்து ஒரு இமேஜ் சோ தசியுபிகி துஷ்டர்களினால் அந்த ப பாலங்கள் அதாவது தர்மம் எனும் அந்த ஒரு பாலமானது உடைக்கப்படும் எப்பொழுது நீ இந்த பூமியை சுத்தி வரலன்னா அதாவது ராஜா இருக்காங்கிற ஒரு ஒரு பயத்துல அவரவர்கள் அவரவருடைய ஒரு தர்மங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் பாபம் அண்டி நிற்கும் கிட்ட வராது அதுக்காக இங்க சொல்றார் ததாயேவ சேதபகாசர்வே வர்ணாசிரம நிபந்தனாக பகவதாக ஹே ராஜன்னு பத பதங்கிறது இங்க ஒரு சோகத்துல சொல்ற இதோட வந்து இன்னும் ரெண்டு ஸ்லோகம் இல்ல ஆமா ஒரு நிமிஷம் லோலுபை அதர்மஸ்தமேதேதோலுபைஹி நிருபி

அதாவது அதர்மகா சமயதேத யாருனாலன்னா நிருபிகி அரசர்கள் இவரும் ஒரு அரசர் தான் ஆனா இந்த மற்ற அரசர்கள்லாம் எப்படி இருப்பான்னா லோலுபைகி பைகி வியங்குஷைஹிங்கிறது நிரங்குஷன்னு அர்த்தம் நிமித்த பூதைகி அவர்களை நிமித்தமாக வைத்து இந்த அங்குஷம்னா ஒரு போட்டு நம்ம வந்து சரியான வழிக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு பிராடுங்கிறோமோ இல்லையோ அந்த வந்து ஒரு பேக் ப்ராடு மாதிரி அதை குத்துறதுக்கு உண்டான ஒரு அஹ் கம்பி அந்த அங்குஷம் இல்லாமல் இது மனு வந்து ஒரு அங்குஷம் போல இருக்கக்கூடியவர் அவர் இல்லைன்னா அதாவது அவர் சுத்தி வரலன்னா யாருக்குமே பயம் இருக்காது சோ நிரங்குஷமாக இருக்கக்கூடிய ஒரு தடுப்பே இல்லாமல் இருக்கக்கூடிய லோலுபைஹி ரொம்ப கிரீடு ஜாஸ்தியா இருக்கக்கூடியவர்கள் லோலுபஹா அவரிஸ் அதாவது பேராசை பிடித்தவர்களான நிருபிகி அரசர்களினால் அதர்மஹா சமேதேத அதர்மமானது நன்கு வளரும் சமயக்கு ஏதேத வளரக்கூடும் ஏ ஏதத்தேனா வளர்கிறது ஏதேதான வளரக்கூடும் என்னத்தினால இந்த மாதிரி அரசர்கள்னால ஏன்னா அவளுக்கு வந்து ஒரு பயமே இருக்காது யாரும் வந்து நம்மளை தட்டி கேக்கிறதுக்கு ஆளே இல்லப்பா அதனால நம்ம வந்து கலெக்ட் பண்றது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணலாம்னுட்டு ஒரு பெரிய ஒரு பேராசையினால அதர்மத்தை வளர்க்க ஆரம்பிச்சிருவா ஜனங்கள் ஐ மீன் அரசர்கள் சோ அரசன் எவ்வளியோ அவ்வழியே பிரஜைகளும்னுட்டு போவாளோ இல்லையா சோ துவை ஷயானே லோகஹா அயம் தசியுக்ரஸ்தகா வினங்கியதி நீ ஒருத்தம் வந்து ஜாலியா படுத்துண்டா ஷயானேனா படுத்துக்கிறது அந்த இடத்துல நிச்சிந்தே சதிங்கிற ஷயானே இல்லாத எந்த ஒரு கவலையும் இல்லாத நீ மாட்டுக்கு இருந்தே இருந்தாயே எனில் துவி ஷயானே சதி அயம் லோகா இந்த உலகமானது தசியுக்ரஸ்தகா துஷ்டர்களினால் பிடிக்கப்பட்டதாக வினங்கியதி நாசம் அடையும் நீ இருக்கிறதுனாலதான் இந்த உலகம் பூரா வந்து அப்படியே ஒரு ஒரு தர்ம வழியில செல்லக்கூடியதாக இருக்கு நீ உன்னுடைய கண்காணிப்பு இல்லையே எனில் த அதர்மம் வளரும் அரசர்கள் வந்து ஒரு ஒரு அஹ் அங்குஷம் இல்லாத தடுப்பு இல்லாத அவர்கள் வந்து பண்றது எல்லாத்தையும் பண்ணி அவர் வந்து அதர்மத்தை வளர்ப்பா மேலும் கெட்டவர்களால பிடிக்கப்பட்டதான இந்த உலகம் கைப்பிடியில வந்த இந்த உலகமானது நாசம் அடைந்துவிடும் ஆகையினால அதாபி பிரிச்சே துவாம் வீர எதர்த்தம் துவம் ஆகதா தத்வயம் நிர்வீகேன பிரதிபத்தியாமகே ஹிருதா அப்படின்னு இந்த அத்தியாயம் முடியறது சோ அதாபி ஆகையினால் அப்படி இருந்தா கூட அதாவது சுவயம்பூப மனுடைய ஒரு ஆட்சியினாலதான் தர்மமே தளச்சு நிற்கும் பொழுது அவருக்கு இவர் என்ன பண்ண முடியும் அவர் தானே எல்லாரையும் இங்க காப்பாத்து சாட்சாத் விஷ்ணுவனுடைய பாலினி சக்தியாக இருந்துருக்காரு அப்போ உங்களுக்கு அப்படி இருந்தா கூட அதாபி இவன் தோ யு ஆர் ஆல் பவர்ஃபுல் உங்களாலதான் எல்லாமே நல்லது நடந்துட்டு இருக்குங்கிறது இருந்தாலும் நீங்க இந்த மாதிரி பண்ணலைன்னா இந்த உலகம் அழியுங்கிறதுக்கு உண்மையா இருந்தா கூட அதாபி ஹே வீர வீரனே எதர்த்தம் ஆகத்தா எந்த காரணத்துக்காக நீ இங்க வந்திருக்கியோ துவாம் பிரிச்சை தத்து துவம் பிரிச்சை அதை நான் உங்களிடம் கேட்கிறேன் துவாம் பிரிச்சை நான் உன்னை கேட்கிறேன் நீ எதற்காக இங்க வந்திருக்காயோ தது அந்த விஷயத்தை வயம் நாங்கள் அதாவது நான் இல்லன்னா அந்த ஆசிரமத்துல இருக்கக்கூடிய எல்லாருமா சேர்ந்து வந்தாலும் எடுத்துக்கலாம் அதை இல்ல ராயல் வி நாம் நிர்வியலீகேன நிர்வியலீகேனங்க சஹர்ஷேனு நீங்க மாத்திக்கிறார் வியலீகம்னா கபட்டம்னு அர்த்தம் நிஷ்கபட்டம் ஏன்னு கபட்டமே இல்லாமல் விச் வெளிப்படையாக சந்தோஷத்தோடுங்கறத அதை பாசிட்டிவா மாத்திக்கிற எந்த ஒரு கபடமும் இல்லாத பண்றேன் அப்படிங்கறதுக்கு அதை மாத்தும் பொழுது சஹர்ஷேனங்கிற சந்தோஷத்தோட நான் உனக்கு வந்து பண்றதுக்கு அதை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கும் ஹிருதா நிர்வியலீகேன ஹிருதயத்துல கூட எந்த ஒரு கபடமும் இல்லாமல் வெளியில ஜெஸ்டர் மேபி வெரி பாசிட்டிவ் பட் மைண்ட் மேபி நெகட்டிவ் இந்த இந்திரனுக்கு வந்து துஷ்டாமனுடைய புள்ள விஸ்வரூபம்னுட்டு ஒருத்தர் வந்த பிரகஸ்பதி அவர் ஏதோ கண்டுக்கல இந்திரன் பிரகஸ்பதி மறைஞ்சு போயிடுறார் அப்போ யாகம் பண்ண வேண்டியது இருக்கும் பொழுது அஹ் துவஷ்டாவனுடைய பிள்ளையான விஸ்வரூபனை வந்து இப்ப யாகம் பண்றதுக்காக இந்திரன் கூப்பிடுறான் அந்த விஸ்வரூபன் பண்ணும் பொழுது சொல்லும் பொழுது வார்த்தையினால இந்திராயுதம் நம்ம சொன்னா கூட மனசுல ஆஹ் ராட்சசனுடைய தலைவனாக வந்து மனசுல நினைச்சுட்டு இருந்தானா அந்த மாதிரி இல்லாத இங்க வந்து ஹிருதா நிர்வியலிகேன ஹிருதயத்தினால கூட ஒரு ஹர்ஷத்தோட ஒரு கபடம் இல்லாமல் பிரதிபத்தியமாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் எதை எதற்காக நீங்கள் இங்கு வந்திருக்கிறீர்களோ அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அதாவது அதை செய்ய தயாரா இருக்கோம் அப்படின்னு கர்தமர் சொல்றார் இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணிய திருத்தியஸ்கந்தே பாரார்த்த தீபிகாயம் ஏகவிம்சதி தமஹா அத்தாய இதோட இருபத்தி ஓராவது அத்தியாயம் முடியறது இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் ஆரம்பத்துல நமக்கு ஸ்ரீதர சுவாமியினுடைய ஸ்லோகம் என்னன்னா யாவிம்சே கர்தம கர்தமாய ஹி விஷ்ணுனா மனுஹு துகிதரம் தேவகூதி உபவர்ணியே விம்சே இருபத்தி ரெண்டாவது சர்க்கத்துல அத்தியாயத்துல கர்த்தமாய் யதா விஷ்ணுனா ஆதிஷ்டம் எவ்வாறு விஷ்ணுவினால ஆதேசம் செய்யப்பட்டதோ அதுபோல மனுஹூ தன்னு மனுவானவர் சுவயம்பூ மனுவானவர் தன்னுடைய துகித்தரம் பெண்ணை பெண்ணான தேவகூத்தி தேவகூத்தியை கர்த்தமாய அதாத் கர்தமருக்கு எவ்வாறு பாணிகிரணம் செய்து கொடுத்தாரோ அதை உபவர்ணியதே அது இங்கே வந்து எப்படி மனு கர்தமருக்கு தன்னுடைய பெண்ணான தேவகூத்திய கொடுத்தார் அப்படிங்கிறது இந்த துவாவிசை இருபத்தி ரெண்டாவது சர்க்கத்துல வர்ணிச்சிருக்கு அதா மைத்ரேய உவாஜ ஏவம் ஆவிஷ்கிருதாசேஷ குண கர்ம உதயகா முனிம் சவ்ரீட இவ தம் சம்ராட்டு உபாரதம் உவாச்சக ஏவம் இவ்வாறு சோத்திரம் செய்யப்பட்டவராக இருப்பவர் அந்த சுவயம்புவ மனு முனைவர் வந்து பயங்கரமா அவருடைய குணங்கள் எல்லாத்தையும் பத்தி சொன்ன உடனே சவ்ரீட இவ் இப்போ ஒரு வெட்கம் வந்தவர் போல் அப்படிங்கிறதுக்கு வந்து ரெண்டு அர்த்தம் சொல்றாரு இங்க ஒண்ணு என்னடா நம்மளை பார்த்து இப்படி பிரேஸ் பண்றாரு எல்லாருக்கும் ஃபிளாட்ரி வில் நாட் பி அ குட் திங் ஃபார் எவ்ரிபடி ஃபிளாட்ரிங்கிறது வந்து மேபி நெகட்டிவ் பட் praise praise பண்ணா கூட அந்த இடத்துல அவருக்கு வந்து அந்த பிரைஸ் ஒத்துக்க முடியல அதனால ஸ்வகீர்த்தி சிரவணாத் ஏவம் இவ்வாறு ஆசேஷ குண கர்ம உதயா ஆவிஷ்கிருத ஆவிஷ்கிருத்தம் கர்மாணாம் கர்மானாம் உதயா உத்கர்ஷா அந்த சம்ராட் சோ எந்த அரசனுடைய எல்லா விதமான குணங்கள் செயல்கள் அவைகளினுடைய உத் உதயம் உதயம்னா உத்கர்ஷம் ஒரு மேன்மை அஹ் வர்ணிக்கப்பட்டதோ அது இவருக்கு வந்து ஒரு மாதிரி வெட்கத்தை கொடுத்ததாக இருந்தது ஏன்னா அவருக்கு வந்து அது ஒரு ஒரு ஹி ஃபெல்ட் லிட்டில் கூட அது ஸ்துதி அதை ஒதுக்கிடும் கோல மேல சொல்லுங்க விஷயத்தம்பர் அந்த மாதிரி இங்க வந்து ரொம்ப புகழ்ந்தா அவருக்கு பிடிக்கல அதனால ஏவம் ஆவிஷ்கிருத குண கர்ம உதயா சம்ராட் அந்த சம்ராட்டுக்கு இது அப்செக்டிவா போகுது சம்ராட் அந்த அரசனானவன் எவருடைய எல்லா எல்லா குணங்களும் செயல்களினுடைய ஒரு மேன்மையும் ஆவிஷ்கிருதா ஆவிஷ்கிருத்தங்கிறது ஸ்தோத்திரம் செய்யப்பட்டதோ அந்த முனிவரால் அப்பேற்பட்ட அந்த சம்ராட் அரசன் சவ்ரீட இவ வெட்கன் அடைந்தவர் போல் அந்த வெட்கம் அடைந்தவர் ஒண்ணு ஒன்னு சிரவணா தன்னுடைய கீர்த்தி அங்க கேட்டதுனால முனிவருக்கு ஒரு அட்ர்டிவ் போட்டிருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம் தன்னை வந்து மருத்துவ போறாரோங்கிற ஒரு வெக்கத்துடன் கேட்டார் நம்ம ஒரு ஒரு விஷயம் கே முன் வைக்கிறோம் அவர்கிட்ட இது வந்து சரியா தப்பான்னு கூட தெரியல அதனால அவருக்கு வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு அச்சத்தோட அவர் கேட்கிறார் அந்த இடத்துல சோ சவ்ரீட இவ வெட்கத்துடன் போல் உபரதம் முனிம் உவாச்சகா அந்த முனிவரிடம் கூறினார் முனிவர் எப்படி இருந்தார்னா உபரதா உபாரதாங்கிறது நிவத்தி நிரதகா நி நிவத்தி மார்க்கத்துல இருக்கக்கூடியவர் உபாரதா ஆ ரதி சோ உபரதகான்னாலும் உபாரதகான்னாலும் கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம் தான் அந்த நடுவுல அந்த ஆ வந்திருக்கும் பொழுது ஆ சமந்தாத்துன்னு எடுத்துப்போம் அது வந்து கம்ப்ளீட்டா இன் ஆல்வேஸ் ஹி சீம் டு அதாவது உலக விஷயங்களில் இருந்து தன்னை நிவர்த்தி மார்க்கத்துல போகக்கூடியவராக இருக்கார் தன்னை விளக்கின்றவராக இருக்கார் ஃப்ரம் த வேர்ல்டு அப்படி இருக்கக்கூடியவர் அந்த முனிவரை பார்த்து இவர் வந்து என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு கேட்கறதுக்கு இவருக்கு கொஞ்சம் இதுவாதானே இருக்கணும் ஒரு டவுட்டா தானே இருக்கணும் இருக்கும் அதனால சவ்ரீடா இவ ஆவிஷ்கிருத கர்மோதயோ முனிம் இவ தம் உபாரதம் சம்ராட் அந்த அரசனானவர் இவ்வாறு கூறினார் என்ன சுவயம்பூ மனு சொல்ல போறாருங்கிறது அடுத்த செஷன் பார்ப்போம் வாகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மி எஸ்யச்ச வக்ஷசி எஸ் அஸ்தே ஹிருதய சம்பித்து தம் திருசிம்ஹம் அஹம்